Good morning, friends. I am K.Ganesha, Moorthy, Assistant Professor of Commerce, INR Janayamal College, Sivakasi. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்ட்னர்ஷிப்பில் டிசொல்யூஷன் ஆஃப் எ ஃபார்ம் அதுக்குள்ள பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மீனிங் ஹியர் வி ஹவ் கான்சன்ட்ரேட் ஆன் டூ ஆஸ்பெக்ட்ஸ், தட் இஸ் டிசொல்யூஷன் ஆஃப் எ ஃபார்ம் அண்ட் டிசொல்யூஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் டிசொல்யூஷன் ஆஃப் எ ஃபார்ம், டிசொல்யூஷன் ஆஃப் எ ஃபார்ம் அப்படின்றது நிறுவன கலைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நிறுவன கலைப்பு அதாவது எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் ஒரு நிறுவனத்தை கலைக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கலாம், இல்லை பார்ட்னர் வந்து டெத் ஆகிருக்கலாம், இன்கேஸ் இன்சால்வெண்ட் ஆகிருக்கலாம், இல்லை கோர்ட்லேருந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மை வந்து கலைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒன்ஸ் கலைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் என்ன பண்ண முடியாது, திருப்பி அந்த ஃபார்மை வந்து கன்யூ பண்ண முடியாது. அதாவது வந்து டிசொல்யூஷன் ஆஃப் எ ஃபார்ம். இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து கம்பெனியோட அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் என்ன பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனியில் அசட்ஸ் ஃபுல்லாமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க, அதாவது ரியலைஸ் பண்ணிடுறாங்க. சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் பே பண்ணிடுறாங்க. பே லைபிலிட்டிஸை பே பண்ணி முடிச்சது போக ரிமைனிங் கேஷ் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்ட்னர்ஸ் வந்து அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பார்ட்னர்ஸ் வந்து பிரிச்சுக்குவாங்க. இதான் வந்து டிசொல்யூஷன் ஆஃப் எ ஃபார்ம். இன் ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ஃபார்ம் வந்து டிசொல்யூட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அந்த ஃபார்ம் வந்து கன்யூ பண்ண முடியாது, அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டாண்மை கலைப்பு. இந்த கூட்டாண்மை கலைப்பு அப்படின்றது டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் பார்த்தோம் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான். எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் பார்ட்னர்ஷிப்பை கலைக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது பார்ட்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த பார்ட்னர் டெத் ஆகிருக்கலாம், இன்கேஸ் அவங்க வந்து இன்சால்வெண்ட் நொடிப்பு நிலை அடைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்ட்னர் வந்து கம்பெனியை விட்டு வெளியே போகலாம், இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை விட்டு வெளியே போகலாம். இந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப்பை கலைக்கிறாங்க, கலைச்சிட்டு ரிமைனிங் அந்த அவுட்கோயிங் பார்ட்னர் ஒரு பார்ட்னர் விட்டுட்டு ரிமைனிங் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கன்யூ பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்ணலை, ரிமைனிங் பார்ட்னர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸை வந்து கன்யூ பண்ணுறாங்க. அதான் வந்து டிசொல்யூஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் வி மூவ் ஃபார் மோட் ஆஃப் டிசொல்யூஷன், அதாவது எந்தெந்த வழிகள்லாம் பார்ட்னர்ஷிப்பையோ இல்லை ஃபேமையோ கலைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசொல்யூஷன் பை அக்ரிமெண்ட், செகண்ட் ஒன் டிசொல்யூஷன் சாரி கம்பல்சரி டிசொல்யூஷன், தேர்ட் ஒன் டிசொல்யூஷன் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட்ஸ், ஃபோர்த் ஒன் டிசொல்யூஷன் பை நோட்டீஸ், ஃபிஃப்த் ஒன் டிசொல்யூஷன் பை கோர்ட். ஃபஸ்ட் ஒன் டிசொல்யூஷன் பை அக்ரிமெண்ட், அதாவது எல்லா பார்ட்னருமே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த டைமில் வேணாலும் அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பார்ட்னர்ஷிப்பையோ இல்லை ஃபேமிலியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கலைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து ஃபேம் ஸ்டார்ட் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா, எல்லா பார்ட்னர்ஸுமே அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க எப்போ இந்த பார்ட்னர்ஷிப் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், எல்லா பார்ட்னருடைய மியூச்சுவல் கன்சர்னில் அவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பையோ இல்லை ஃபேமையோ கலைச்சிக்கலாம். அதான் வந்து டிசொல்யூஷன் பை அக்ரிமெண்ட். செகண்ட் ஒன் கம்பல்சரி டிசொல்யூஷன், அதாவது ஒரு சில சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப்பையோ ஃபேமிலியோ கம்பல்சரியாக டிசால்வ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். எந்த சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் எக்ஸப்ட் ஒன் ஆர் ஆல் ஆஃப் தம் டிக்ளர்ட் இன்சால்வெண்ட், அதாவது இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது, ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் ஒரு ஆளை விட்டுட்டு ரிமைனிங் ஒம்பது பேர் இன்சால்வெண்ட் ஆகிறாங்க, நொடிப்பு நிலை அடைஞ்சிடறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அனுப்ப முடியாது, கன்னி பண்ண முடியாது, கம்பல்சரியாக வந்து டிசால்வ் பண்ணி தான் ஆகணும். இல்லை கம்பெனியில் உள்ள எல்லா பார்ட்னருமே இன்சால்வெண்ட் ஆகிட்டாலும் என்ன பண்ணணும், கம்பெனி வந்து டிசால்வ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வென் த நம்பர் ஆஃப் பார்ட்னர் எக்ஸீட்ஸ் 20, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமிலியோ இல்லை பார்ட்னர்ஷிப் ஏதோ ஆர்கனைசேஷன்லேயோ நம்பர் ஆஃப் பார்ட்னர் வந்து 20 மேலே போயிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ஃபேமை வந்து கலைச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் தேர்ட் சுச்சுவேஷன், வென் ஏ சுச்சுவேஷன் ஆஃப் அன் என் எனிமி கண்ட்ரி பிகம்ஸ் ஏ பார்ட்னர், அதாவது கண்ட்ரி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, அந்த கண்ட்ரிலேருந்து இங்கே பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேம் வந்து டிசால்வ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், இஃப் த பிஸ்னஸ் ஆஃப் தி ஃபேம் இஸ் அப்போஸ்டு டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து பப்ளிக் எதுவும் இடையூறாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து டிசால்வ் பண்ணி தான் ஆகணும். இதான் வந்து கம்பல்சரி டிசொல்யூஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், டிசொல்யூஷன் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட்டு, அதாவது ஒரு சில ஈவெண்ட்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெனியை கலைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அது என்ன ஈவெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் எக்ஸ்பைரி ஆஃப் தி பீரியட்,
இந்த பார்ட்னர்ஷிப் டேர்ம் இருக்குல்ல, அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க டேர்ம், அந்த டேர்ம் பீரியட் முடிஞ்சதும் அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பை டிசொல்யூட் பண்ணிடலாம். செகண்ட் ஒன், ஆன் தி டெத் ஆஃப் யூர் பார்ட்னர், ஏதாவது ஒரு பார்ட்னர் இறந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணலாம், கம்பெனியை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும், டிசொல்யூட் பண்ணணும். டிசொல்யூட் பண்ணிவிட்டு அவர் வெளியே போகிறார், அவர் மட்டும் வெளியே போகிறார் அப்படின்னா அவருக்கு மட்டும் அப்படிலாம் அக்கௌண்ட் செட் பண்ணி பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா டோட்டலாக அந்த கம்பெனியவே கலைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஆன் தி கம்ப்ளீஷன் ஆஃப் வெஞ்சர் அக்ரீட் அப்பான், அதாவது இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஃபேமை அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், டிசொல்யூஷன் பை நோட்டீஸ். அது என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா, பார்ட்னர்ஸில் ஏதோ ஒரு பார்ட்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பெனியை கலைக்கிற மோட்டிவில் வந்து ரிமைனிங்கில் எல்லா பார்ட்னருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார் அப்படின்னா, அந்த நோட்டீஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பெனி டிசால்வ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவர் எப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரோ அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுற டேட்டிலேருந்து கண்டிப்பாக அந்த கம்பெனியை வந்து டிசொல்யூட் பண்ணிடணும். இதான் வந்து டிசொல்யூஷன் பை நோட்டீஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், டிசொல்யூஷன் பை கோர்ட்டு, அதாவது கோர்ட்லேருந்து ஒரு சில கேசஸில் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் கம்பெனி டிசால்வ் பண்ண சொல்லி. அது என்ன சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன், வென் யூ பார்ட்னர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் செல்ஸ் ஹி ஷேர் டு எ தேர்ட் பார்ட்டி வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் அதர் பார்ட்னர்ஸ், அதாவது ஒரு பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரிமைனிங் பார்ட்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் அவருடைய ஷேர் என்ன பண்ணுறாங்க தேர்ட் பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இல்லை சேல்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து பார்ட்னர்ஷிப்பை வந்து கலைச்சி தான் ஆகணும். செகண்ட் ஒன், வென் ஏ பார்ட்னர்ஸ் பிகம் ஆஃப் அன்சோன் மைண்ட், அதாவது ஒரு பார்ட்னர் வந்து அன்சோன் மைண்டு போயிடுறாரு, அவரால் எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல, அவரால் எதுவும் திங்க் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை கண்டிப்பாக டிசால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வென் ஏ பார்ட்னர் கெட்ஸ் டிசேபிள்டு பெர்மனன்ட்லி, ஏதோ ஒரு பார்ட்னர் வந்து பெர்மனண்டாக டிசேபிள் ஆகிறாரு ஹெல்த் ரிலேட்டடாக அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த ஃபார்மை வந்து டிசால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், வென் ஏ பார்ட்னர் இஸ் ஃபவுண்டு கில்ட்டி ஆஃப் மிஸ்கண்டக்ட், அந்த பார்ட்னர்ஷிப்பில் உள்ள ஏதாவது பார்ட்னர் வந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் நடக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கோர்ட் வந்து கோர்ட்டில் இருந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் கம்பெனியை வந்து கலைக்கிறதுக்கு. இதான் வந்து டிசொல்யூஷன் பை கோர்ட்டு. இப்போ நம்ம பார்த்தது வந்து மோட் ஆஃப் டிசொல்யூஷன், என்னென்ன வழிகளில் கம்பெனியை வந்து டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வி மூவ் ஃபார் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டு. இந்த கம்பெனியை டிசொல்யூட் பண்ணும்போது அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எப்படி செட்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். இந்த மூணு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண மூலயமா பார்ட்னர்ஸோடைய அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம செட்டில் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் வந்து டு ப்ரிப்பேர் ரியலைசேஷன் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, கம்பெனியோடைய அசட்ஸ் ஃபுல்லாமே சேல்ஸ் பண்ண போகிறோம், சேல்ஸ் பண்ணிவிட்டு ரியலைசேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுத்துருக்கிற அந்த கம்பெனியில் உள்ள அசட்ஸ் ஃபுல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுறோம். மாற்றிட்டு அதுக்கு அதில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக டெபிட் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். லாஸ்ட்டாக வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் இருக்கா இல்லை லாஸ் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ப்ராஃபிட் ஆர் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வரும்ல, பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். அந்த அதாவது டெபிட் சைடில் வந்தால் ரியலைசேஷன் ப்ராஃபிட், கிரெடிட் சைடில் வந்தால் ரியலைசேஷன் லாஸு. இந்த பேலன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதான் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டு ப்ரிப்பேர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் இருக்குங்களா, பேலன்ஸ் ஷீட்டில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எங்கே எழுதணும், காமனாகவே ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் சைடில் எழுதுவோம். இது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே எழுதணும், கேபிட்டலில் வந்து பேலன்ஸ் சைடில் லைபிலிட்டி சைடு இருக்கும். அப்போ நம்ம இங்கே எங்கே எழுதிக்கிறோம், கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கிறோம். கேபிட்டல் வந்து எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும், அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கிறோம் சம்பளம் கொடுத்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கம்பெனிக்கு வந்து எதுவும் ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, ரிசர்வ் ஃபண்ட் இருக்குது, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எது இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அதை ஃபுல்லாமே பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அதை என்ன பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, இதெல்லாமே கம்பெனியில் உள்ள ப்ராஃபிட்டில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்து வைக்கிறது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் டிசொல்யூஷனில் அந்த பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பார்ட்னர்ஸ்க்கு என்ன பண்ணிடுறோம், பிரித்து கொடுத்துறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் செப்பரேட்டாக நம்ம காட்டிட போகிறோம்.
நெக்ஸ்ட்டு இதோட பேலன்ஸ் வரும் இல்லையா, பேலன்சிங் ஃபிகர், அதாவது நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது பேலன்சிங் ஃபிகர் வரும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வர பேலன்ஸ் என்ன பண்ணிக்கிறோம், பேங்க் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம், பேலன்சிங் ஃபிகரை பேங்க் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த பேலன்ஸ் வந்து டெபிட் சேல் வந்துச்சு அப்படின்னா பார்ட்னர்ஸ் வந்து கேஷை கொண்டு வரணும், ஹீ பிரிங்ஸ் கேஷ், அதாவது பார்ட்னர்ஸ் கேப்பில் கொண்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் பேலன்சிங் ஃபிகர் வந்து டெபிட் சேல் வந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் வந்து பார்ட்னர் வந்து கம்பெனிக்கு கொடுக்கணும். கிரெடிட் சேல் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பார்ட்னர்ஸ் வந்து அவங்க கேஷாக ரிசீவ் கேஷ் ஆகோ இல்லை எனி கைண்ட் ஆகோ அவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்ட்னர்ஸ் கேப்பில் கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டு ப்ரிப்பேர் பேங்க் அக்கௌண்ட்டு. பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதாவது இதுக்கு மாதிரி ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதாவது ரியலைசேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இந்த ரெண்டு அக்கௌண்ட்டில் எங்கெங்கெல்லாம் கேஷ் ஆர் பேங்க் இருக்கோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம், இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். லாஸ்ட்டாக என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டேலி ஆகணும். டேலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக எல்லாமே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் டேலி ஆகணும். டேலி ஆயிடுச்சு அப்படின்னா பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன அக்கௌண்ட் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், மூணு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதில் ரியலைசேஷன் ப்ராஃபிட்டாக லாஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ப்ராஃபிட்டாக லாஸ் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கிறோம், கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் விஷயத்தில் பிரித்து கொடுத்துக்கிறோம். அதில் சம்திங் பேலன்ஸ் வரும், அதை பேங்க் ஆர் கேஷ் பேலன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதை என்ன பண்ணிக்கிறோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரியலைசேஷன் அக்கௌண்ட்லேயும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் கேஷ் இருக்கும் இல்லையா, கேஷ் ஆர் பேங்க்னு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாத்தையும் எங்கே பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் ஆர் கேஷ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். லாஸ்ட்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டேலி ஆயிடணும். டேலி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம் பாருங்கள், பிக்யூ அண்ட் ஆர் ஷேர் ப்ராஃபிட்ஸ் இன் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் 1/2, 1/4 and 1/4 ஆன் தி டேட் ஆஃப் டிசொலியூஷன் தேர் பேலன்ஸ் இட் வாஸ் அஸ் ஃபாலோஸ். அதாவது பிக்யூஆர் அப்படின்னு ஒரு மூணு பார்ட்னர் இருக்கிறாங்க, அந்த பார்ட்னருடைய ப்ராஃபிட் ஷேரிங் ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 1/2, 1/4, 1/4, அதாவது பி வந்து 1/2, கியூ வந்து 1/4, ஆர் வந்து 1/4. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பிக்யூஆர் அப்படின்ற பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணுறாங்க, டிசொல்யூஷன் பண்ணுறாங்க. டிசொல்யூஷன் பண்ணுற டைமில் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள் அசட்ஸ் இருக்குது, லைபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் அசட் சைட் பாருங்கள், சன்ட்ரி அசட்ஸ் காமனாக எல்லா அசட்டையும் வந்து சன்ட்ரி அசட்னு காமனாக ஒரே டைமில் கொடுத்துட்டாங்க, 40,000 இருக்குது. லைபிலிட்டிஸில் பாருங்கள், கிரெடிட்டார்ஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ் கேபிட்டல், ஆர்ஸ் கியூஸ் கேபிட்டல், ஆர்ஸ் கேபிட்டல், மூணு பார்ட்டோட கேபிட்டல் கொடுத்துக்கிறாங்க, கிரெடிட்டார்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் கீழே பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் பாருங்கள், த அசட்ஸ் ரியலைஸ்டு ₹35,500, கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு இன் ஃபுல், ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் ₹2,500, க்ளோஸ் தி புக்ஸ் ஆஃப் தி ஃபார்ம். இந்த பேலன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா மூணு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த மூணு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அசட்ஸ் ரியலைஸ்டு ₹35,500, இது வேறு ஒன்றும் இல்லை, சன்ட்ரி அசட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட்ஸ் இல்லை, சன்ட்ரி அசட்ஸ் இருக்கு இல்லையா 40,000, அந்த அசட்டை வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க, ₹35,500, 35,500 சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சேல்ஸ் பண்ணால் நமக்கு அந்த கம்பெனிக்கு இன்கமாக எக்ஸ்பென்சஸாக இன்கம், சேல்ஸ் பண்ணால் நமக்கு இன்கம். அப்போ இன்கம் என்ன பண்ணிக்கிறோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சேல் எழுதிக்கிறோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சேலில் இன்கம் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு இன் ஃபுல், கம்பெனியில் கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டியில் கிரெடிட்டார்ஸ் இருக்குது. கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா என்ன, கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும், நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு பே பண்ணணும். அப்போ இந்த அசட்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கம்பெனியோட அசட்ஸை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்ன லைபிலிட்டிஸ் இருக்கோ பே பண்ண போகிறோம் பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு இன் ஃபுல், அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பெண்டிங் இருக்கோ ஃபுல்லாகவே நம்ம பே பண்ணுறதா காட்டிட்டாங்க. அப்போ 14,000 இருக்குது, அந்த 14,000 என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு வந்து பே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்ஃபர்மேஷன், ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் ₹2,500. இந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ், அதாவது அசட்டை சேல்ஸ் பண்ணுறாங்களே, சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,500, 1,500 எக்ஸ்பென்சஸ் வருது. அப்போ எக்ஸ்பென்சஸ் எங்கே ரெக்கார்ட் பண்ண போகிறோம்,
ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் த புக்ஸ் ஆஃப் தி ஃபேம். இந்த பிக்யூஆர் அப்படி அவங்களுடைய ஃபேமை வந்து அவங்களுடைய புக்ஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி மூணு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், கம்பெனி அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் என்ன பண்ண போகிறோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பாருங்கள். அசட் சைடில் பாருங்கள், சண்டே அசட்ஸ் 40,000 இருக்குது. கொடுத்துக்க இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம், நம்ம சண்டே அசட்ஸ் 40,000 டெபிட் சைடில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் லைபிலிட்டி சைடு பாருங்கள், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. கேபிட்டலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் அக்கௌண்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரிமைனிங் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது, கிரெடிட்டாஸ் 14,000. அதை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கிரெடிட் சைடில் கிரெடிட்டாஸ் 14,000 எழுதிக்கிறோம். இப்போ சம்பளம் கொடுத்த இன்ஃபர்மேஷனை அசட் அண்ட் லைபிலிட்டிஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது, அந்த கேபிட்டல் எங்கே வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம என்டர் பண்ண போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரியலைசேஷன் அசட்ஸ் ரியலைஸ்டு ருபீஸ் 35,500. இந்த அசட்ஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க, 35,500 சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம சேல்ஸ் பண்ணது நமக்கு இன்கம், இன்கம் எங்கே வரும், கிரெடிட் சைடில் பாருங்கள். பை பேங்க் பிராக்கெட்டில் நினைக்கிறோம், அசட்ஸ் ரியலைஸ் 35,500. அதாவது எதுக்காக நம்ம இங்கே பேங்க்ல எழுதிக்கிறோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் ரியலைசேஷன் அப்படின்ற வேர்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனால் பேங்க்கில் என்ன பண்ணிக்கிறோம், ஆமாம் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். பை அசட் சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, சேல்ஸ் பண்ணுற மூலயமா கேஷாகவோ பேங்காகவோ ரிசீவ் பண்ணிக்கிறோம். இங்கே கேஷ் போட்டுக்கலாம் இல்லை பேங்க் போட்டுக்கலாம். நான் வந்து முன்னாடி பேங்க் அப்படின்ற டைம் யூஸ் பண்ணுறதுனால எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே பேங்க் அப்படின்ற டைம் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், பை பேங்க் அசட்ஸ் ரியலைஸ்டு சம்பளம் கீழே கொடுத்துருக்க அமௌண்ட் என்ன பண்ணிக்கிறேன், 35,500 இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டர்ஸ் ஆர் பெய்டு இன் ஃபுல்லு. கிரெடிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, 14,000 ஏற்கனவே எவ்வளோ இருக்குது, கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம பே பண்ணுறோம். நம்ம பே பண்ணால் நமக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ்ஸாக இன்கமாக எக்ஸ்பென்சஸ். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல என்ன பண்ணிட்டோம், டூ பேங்க் அப்படின்ற பேரில் 14,000 நம்ம என்ன பண்ணிட்டோம், டெபிட் பண்ணிட்டோம். அதாவது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டாஸ் பே பண்ணால் என்ன பண்ண கூட, ரியலைசேஷன் எழுத முடியாது. அதனால் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி டூ பேங்க் நம்ம எழுதிட்டோம், சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது பேலன்ஸ் ஷீட் கீழே, ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் டூ ருபீஸ் 1,500. ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அதாவது இந்த அசட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, சேல்ஸ் பண்ணும்போது போய் அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன, நமக்கு டெபிட் தான். அப்போ டூ பேங்க், அதையுமே பேங்க்லேருந்து பே பண்ணுற மாதிரி நான் காட்டிட்டேன். டூ பேங்க் ப்ராக்கெட்டில் நமக்கு என்ன தெரியும்லனால ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் 1,500. இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் என்ன, நமக்கு கிரெடிட் சைடில் வருது, அதனால் லாஸ்ன்னு எழுதிக்கிறோம். டெபிட் சைடில் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கிறோம், கிரெடிட் சைடில் தான் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, அதில் ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 6,000 வருது. அது 6,000 என்ன பண்ணிட்டோம், பை லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதில் வர ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அது வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ 6,000 இருக்கு இல்லையா, 6,000 என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறோம். என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும், அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சம்பளம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:2, 1:4, 1:4. அந்த ரேஷியோ இந்த 6,000 என்ன பண்ணிக்கிறோம், 1:2, 1:4, 1:4 அப்படி ரேஷியோவில் பிரித்தோம் அப்படின்னா பார்ட்னர் பிக்கு வந்து 3,000, கியூக்கு வந்து 1,500, ஆர்க்கு வந்து 1,500, டோட்டல் 6,000. இந்த லாஸ் எங்கேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கிறோம், பை டூ பேங்க், சாரி இங்கே வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, லாஸ் வந்து கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே போகும், டெபிட் சைடில் நம்ம எழுதணும். இப்போ டெபிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம எழுதிருப்போம், ஃபஸ்ட் இன்ஃபர்மே டெபிட் சைடில் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதாவது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு எழுதிக்கலாம். ரியலைசேஷன் அக்கௌண்ட் 3,000, 1,500, 1,500 மெயிலேஷன் அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படி நம்ம இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இல்லை நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எதுன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது சம்பள பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துக்கிறாங்க, கேபிட்டல் மூணு பார்ட்னர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் என்ன பண்ணிக்கிறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிக்கிறோம். கொடுத்துக்க இன்ஃபர்மேஷன் அப்படி அப்படி எழுதிட்டோம். கிடைச்சியில் பாருங்கள், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் அஸ் பர் பேலன்ஸ் ஷீட்டு 10,000, 10,000, 6,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வேறு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. இதில் வேறு இன்ஃபர்மேஷன் வந்தால் என்ன வரும் அப்படின்னா, ஜென்ரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வரும். இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஸ் வந்து அவங்க ஓனாக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கிறாங்க, ஓனாக ஏதோ அசட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த அந்தந்த பார்ட்னருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே எந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, அதை என்ன பண்ணிக்கிறோம், அக்கௌண்ட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறோம்.
இதில் பேலன்ஸ் பண்ணி அப்படின்னா கிரெடிட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ கிரெடிட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி இங்கே பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா டெபிட்ஸ் என்ன வரும், பேலன்ஸிங் ஃபிகர் டு பேங்க் பேலன்ஸிங் ஃபிகர் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அவங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 7000, 8500, 4500 இருக்குது. இந்த பேலன்ஸ் எங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அக்கௌண்ட்டு. இப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த பார்ட்னர்ஸ் அமௌண்ட் வந்து கேஷாகவோ ஏதோ கைண்டாகவோ கம்பெனி கொண்டு வரணும். அப்போ இங்கே லாஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்ட்னர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, கேஷ் வந்து கம்பெனிக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ பி வந்து 7000 கொடுக்கணும், கியூ வந்து 8500 கொடுக்கணும், ஆர் வந்து 4500 கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம எந்த ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்குமே நம்ம ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரியலைசேஷன் அக்கௌண்ட். இந்த ரெண்டு அக்கௌண்ட்லேயும் பேங்க் அப்படின்ற டேம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடில் ரெண்டு இருக்குது, கிரெடிட் சைடில் ஒன்று இருக்குது, டோட்டல் மூணு. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒன்று இருக்குது, நாலு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ இந்த நாலு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட், டெபிட் சைடில் ஒன்று இருக்குது, கிரெடிட் சைடில் மூணு இன்ஃபர்மேஷன் இருக்குது, டோட்டல் நாலு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நாலையுமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதாவது அங்கே டெபிட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கிரெடிட் சைடில், அங்கே கிரெடிட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டெபிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். லாஸ்ட்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள், டேலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிசொலியூஷன் ஆஃப் ஃபேம் வந்து அதோடய தியரி பார்த்துருக்குறோம், ஒரே ஒரு சம் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதில் எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.